கேளப்பா நேச்சுரல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை வாத நாராயணன். வாத நாராயணன் பேரை கேள்விப்பட்டவனா சில பேர் வா நாராயணன் அப்படிங்கிறது ஒரு பேராக இருக்க இது ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது சில மூலிகைகள் பேர் வித்தியாசமாக இருக்கும், அதோட வடிவம் வித்தியாசமாக இருக்கும், அந்த மாதிரி அதுக்கு சில காரண பேர்களும் இருக்குது. இப்போ இதில் எடுத்துகிட்டிங்கன்னா இதில் நாராயணன்கிறத விட்டுருங்க, அந்த வாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாதம் அந்த வாத நாராயணன் அது சில இடங்களில் வாத மடக்கின்னு கூட சொல்லுவாங்க. வாடாச்சின்னு சில தமிழகத்தில் தென் பகுதியில் ரெண்டு இடம், அதாவது திருநெல்வேலி பகுதியில் வாதம் மடக்கின்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடி அந்த சைடில் வாத அதாவது வாடாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு மாதிரி, அதாவது வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லுவாங்க. பொதுவான பேர் வாத நாராயணன். அதில் வாத அப்படின்னு இருக்குது, வாத சம்மந்தப்பட்ட நோய்கள் அதாவது வாயு வாதம் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகையை அடையாளம் கண்டது ரொம்ப சிக்கல். அதாவது இதே மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. சாலையோரங்களில் வளரக்கூடிய அதாவது தூங்கு மஞ்சி மரம்னு சொல்லுவாங்க, அந்த வாகை மரம், பிறகு சுபாப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க, கூவாப்புல் அந்த மாதிரி பல பேர்களை சொல்லுவாங்க. இந்த கொன்றை மலர் இருக்குல்ல, கொன்றை மலர் பூக்கக்கூடிய சில மரங்கள் கூட இதே மாதிரி வடிவத்தில் தான் இருக்கும். அந்த இலைகள்லாம் இலைகள் அதாவது அது தூங்கு மஞ்சி அதாவது மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இலைகள்லாம் ரொம்ப சுருங்கி போயிருக்கும், அதனால் நிறைய பேர் தூங்கு மஞ்சி மரம்னு சொல்லுவாங்க. கருவை அதாவது கருவேல மரம் அந்த இலை மாதிரியும் இருக்கும். அதனால் அடையாளம் கண்டது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். பயன்படுத்தி பார்த்தவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க பெரியவங்க கொஞ்சம் வயசானவங்க பாட்டி மாதிரி அவங்கள்ட்டலாம் கேட்டு, அதாவது சில பேர் மூலிகளை இதுதான் நினச்சிட்டு தவறாக பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் மூலை அடையாளம் காணுங்க, கண்டு பயன்படுங்க. மூலிகைகள் நான் மூலிகைன்னு சொன்னோன்னே நான் எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது, யார்கிட்ட போய் வாங்குறது, அது விலை உயர்ந்ததாக இருக்குமோ, அதனால் கிடைக்காத ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லை, சென்னையில் கூட இதே வாத நாராயணன் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் இப்போ நான் இருக்கக்கூடிய மாதவரம் பால்பண்ணை பகுதியில் இருக்குது, பெரம்பூரில் இருக்குது, ஏன் பெசன் நகரில் கூட நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பல இடங்களில் அதாவது கொஞ்சம் தேடல் இருக்கணும் மக்களுக்கு. நம்ம மக்களோட இது எப்படின்னா எடுத்தெடுப்பில் உடனே எனக்கு மூலிகை கையில் கிடச்சிடணும், போனால் காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது. நீங்கள் உயிரோட்டமாக அதாவது நீங்களே போய் அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துனீங்கன்னா அதோட மருத்துவ குணம் அதோட பலன் அதாவது முழுமையாக நீங்கள் உணர முடியும். நீங்கள் நிதான் காசு கொடுத்து வாங்குறத விட நீங்களே இன்னும் சொல்லப்போனால் வீடுகளே வளர்க்கலாம். சென்னை மாதிரி இடங்களில் நிறைய பேர் வீடு வளர்க்குறாங்க, மாடி தோட்டம் கூட வளர்க்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட நீங்கள் பயன்படுத்தி அந்த மூலிகையை வளர்த்து நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த வாதம் மடக்கி அதாவது வாத நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை பார்த்திங்கன்னா வாத சம்மந்தப்பட்ட நோய்கள் இன்றைக்கி பல பேர் அதாவது வயதானவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதாவது அந்த வாயு சேர்ந்து அவங்களுக்கு வாத பிரச்சனை உண்டாகிடுது. அதாவது நம்ம உடம்புல பார்த்து சொல்லுவாங்க வாதம் பித்தம் கபம் அப்படின்ட்டு, அந்த வாதம் எடுத்தெடுப்பிலே இல்லாத குழந்தை பருவத்தில் அது வராது. ஏன்னா குழந்தை பருவத்தில் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் மூலமாக அதெல்லாம் சரியாயிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பக்கமாக சேர்ந்து உங்களுக்கு வாயு அந்த வாதமாகி வேறு சில அதாவது பக்கவாதம் பலவிதமான வாதங்கள் வரும். அதனால் அதை தீர்க்கிறதுக்கு இந்த மூலிகை நல்ல மருத்துவம் குணம் அதாவது நிறைஞ்ச மருத்துவ குணம் இருக்கிறது. அதில் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். நேரடியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் இதை கீரையாக கூட பண்ணி சாப்பிட்லாம். கீரைங்கும் போது வெறுமனே இந்த வாத நாராயணன் கீரை மட்டும் இல்லாமல் இது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை கொஞ்சம் லட்சக்குட்டைக்கீரைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி மொத்தமாக நீங்கள் கீரையாக பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அதாவது இது தொடர்ந்து சாப்பிடணும் அவசியம் இல்லை, ஒரு 15 நாளைக்கு ஒருக்க நீங்கள் சாப்பிட்டாலே போதும். ஒரு வாரம் நல்லா 15 நாள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அது பலன் தெரியும், அந்த வாத நீர்லாம் கூட வெளியேறும். சில பேருக்கு மலம் அதை சாப்பிட்றதுனால மலம் வெளியேறும் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு அதோட மலத்தோட மலமாக அது வெளியேறும் அந்த வாதம் சம்மந்தப்பட்டது. பக்கவாதம் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த வாத நேரான இலையை நல்ல அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சோ இல்லைன்னா விளக்கெண்ணை விட்டு வதக்கியோ, நேரடியாக மிக்சியில் போட்டு அரைச்சி விளக்கெண்ணை விட்டு வதக்கி அந்த இடத்துல ஒத்தடம் கொடுக்கலாம். இல்லை வெறுமனே கூட நீங்கள் அந்த இலையை மட்டுமே வதக்கி விளக்கெண்ணை விட்டு வதக்கி அந்த ஒத்தடம் கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் குளிக்கக்கூடிய நீர் தண்ணியில் அதாவது நம்ம நொச்சி இலை குழி குளியல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வேறு பல சில பிரச்சனைகளுக்கு அதாவது சளி தொல்லை இந்த மாதிரி இதுக்கு பலன் கிடைக்கும், பலன் தரக்கூடிய ஒரு மூலிகை. அந்த வகையில் அந்த வாத நாராயணன் இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த சாறு வாத நாராயணன் சாறு எடுத்து என்ன பண்ணலாம், விளக்கெண்ணெய் விட்டு நீங்கள் குடிக்க கூட செய்யலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் மலம் கழியும், கழியும் போது அந்த வாத குடைச்சல் அதாவது சில பேர் சொல்லுவாங்க இந்த மூட்டு இணைப்புகளெல்லாம் உங்களுக்கு வலி எடுக்கும், ராத்திரி தூங்க முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டுருப்பாங்க மக்கள்,
வாதம் வந்து அதாவது ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் பலன் கிடைக்கும். பல வகையில் இந்த மூலிகை அதாவது இன்றைக்கி தைலமாகவே தயாரித்து விற்கிறாங்க, அது கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். பல வகையில் பயன்படக்கூடிய இந்த மூலிகையை மூல அடையாளங்கானுங்க எடுத்து பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.